ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். நம்ம திரும்பி திரும்பி படுக்கிறதுனால குழந்தைக்கு வந்து கொடி சொத்துமா? இப்போ கொடி சொத்துனாலே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? எந்த காரணங்களாலெல்லாம் நம்மளுக்கு கொடி சொத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது? இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து கொடி சொத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ கொடி குழந்தைக்கு வந்து சுத்தியிருந்ததுன்னா எந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்கங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ குழந்தைக்கு வந்து கொடி சுத்திருச்சு, இதுலேயே மூணு வகையாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஒரு கொடி மட்டும் குழந்தைய வந்து கழுத்தை சுத்தியிருக்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ரெண்டு கொடி வந்து கழுத்தில் சுத்தியிருக்கிறது. மூன்றாவது பார்த்தோன்னா ரெண்டு கொடிக்கு மேலேயோ இல்லை மூணு கொடியோ நாலு கொடியோ கழுத்தில் வந்து சுத்தியிருக்கிறது. இப்போ குழந்தைக்கு வந்து ஒரு கொடி வந்து கழுத்தை சுத்தியிருந்ததுன்னா அதை நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, சிங்கிள் லூப் ஆஃப் த கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்னு சொல்லிட்டு ஒரு கொடி சுத்தியிருந்தா இப்படி தான் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே குழந்தையோட கழுத்து பகுதியை ரெண்டு கொடி சுத்தியிருந்ததுன்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, டபுள் லூப் ஆஃப் த கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே ரெண்டு அல்லது மூணு அல்லது நாலு கொடி வந்து சுத்தியிருந்ததுன்னா மல்டிபிள் லூப் ஆஃப் கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நியூக்கல் கார்டுனா என்னென்னு பார்க்கலாம். இப்போ குழந்தையும் தாயமும் இணைக்கிறது தான் இந்த தொப்புள் கொடின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட கர்ப்பப்பையில் வந்து நார்மலாக நஞ்சு கொடி தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நஞ்சு கொடியில் இருந்து எல்லா உணவுகளுமே தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு போய் சேரும். இந்த தொப்புள் கொடி வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்குன்னா, வார்டினன் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெலாட்டினாலான ஒரு வலுவழுப்பு தன்மை கொண்ட ஒரு திரவம் கூட சொல்லலாம். இதுதான் நம்மளோட தொப்புள் கொடியை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிடும். தொப்புள் கொடியை குழந்தைய வந்து சுத்தினாலும் இந்த வார்டின் ஜெல்ங்கிற ஒரு ஜெலாட்டினாலான ஒரு திரவம் வந்து நல்லா சேஃபாகவும் நல்லா கரெக்டாகவும் வச்சுக்கிடும். இதனால் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து கொடி சுத்திருச்சு, இதனால் நம்ம குழந்தைக்கு ஏதாவது பெரிய ஆபத்து ஏற்படுமோங்களா நினைக்கவே தேவை கிடையாது. அது இப்படி குழந்தைக்கு கொடி சுத்துறதும் ரொம்பவே நார்மலான ஒன்று தான். 100 கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா அதில் 20 கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு கொடி சுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்ன காரணங்களாலெல்லாம் குழந்தைக்கு வந்து கொடி சுத்துது, இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். கொடி சுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பனிக்கூடத்தோட நீர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஒரு நார்மலான பனிக்கூடத்தோட நீர் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும்னா 8 சென்டிமீட்டரில் இருந்து 18 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து 12 சென்டிமீட்டர் இருக்கலாம், 13 சென்டிமீட்டர் வந்து இருக்கலாம். இதுவும் ரொம்பவே நார்மலான ஒன்று தான். இப்போ 8 சென்டிமீட்டர் இருந்த அது வந்து உங்களுக்கு பார்டரில் தான் இருக்குன்னு அர்த்தம். மேபி ஒரு சிலருக்கு 5, 7, 6 இந்த மாதிரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமான தண்ணீர் சத்து இருக்கிற உணவாக எடுத்துக்கிடணும். அப்படி எடுக்கும்போது தான் ஈஸியாக உங்களுக்கு பனிக்கூடத்தோட நீர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போ ஒரு சில பெண்களுக்கு வந்து நார்மலாக 18 வரைக்கும் தான் நம்மளுக்கு பனிக்கூடத்தோட நீர் வந்து அது வந்து தான் நார்மலான ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு சில பெண்களுக்கு 20, 21, 22 சென்டிமீட்டர் இருக்கும்போது தான் குழந்தை வந்து நல்லா மூவ் ஆகி சுற்றி வரும்போது கொடி சுத்துறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா இந்த வார்டனின் ஜெல்லுன்னு சொல்லுவோம். இதோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இல்லை அளவுக்கு அதிகமாக இருந்தால் கூட குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வார்டனின் ஜெல் வந்து ஜெலாட்டினலான வலுவழுப்பு தன்மை கொண்டதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து தண்டு அதாவது தொப்புள் கொடியில் இருக்கிற அந்த இரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து மூவ் ஆகி வரும்போது அந்த கொடிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கொடி வந்து அதுவாகவே தன்னைத்தானே வந்து முடிச்சு போடாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஜெலாட்டின் தான் யூஸ் ஆகுது.
குழந்தை மூவாகி வரும்போது கொடி வந்து ரொம்ப சுருங்காமையோ எந்த முடிச்சும் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த வார்டின் ஜெலாட்டின் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இது கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான், ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். மூணாவது ரீசன் நம்ம பார்த்தோன்னா தொப்புள் கொடியோட நீளம். ஒரு நார்மலான தொப்புள் கொடியோட நீளம் பார்த்தோன்னா 50 சென்டிமீட்டரில் இருந்து 60 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம், 70 இருந்து 80 சென்டிமீட்டர் நீளம் கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் குழந்தை வந்து உங்களோட கர்ப்பப்பையை வந்து சுற்றி வரும் பொழுது நீளம் அதிகமாக இருக்கும்போது குழந்தைக்கு கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தையோ அல்லது ரெண்டு குழந்தையோ இல்லை அதுக்கு மேற்பட்ட குழந்தைகளோ நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா குழந்தை ரெண்டு குழந்தைங்களையும் உங்களுடைய கர்ப்பப்பையை வந்து சுற்றி வரும்போது, அதாவது மூமெண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும் போது, குழந்தையோட அசைவு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, இரட்டை குழந்தையாவோ அல்லது மூன்று குழந்தையாக இருந்ததுன்னா கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ரீசன் நம்ம பார்த்தோன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஒவ்வொரு நார்மலாக இருக்கிற மூமெண்ட்டை விட உங்களுக்கு ரொம்ப அதிகமான மூமெண்ட் வந்து ரொம்ப நேரம், ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப அதிக நேரம் மூமெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி இருந்ததுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் இது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, மேபி இருக்கலான் தான் இதை நம்ம சொல்ல போகிறோம். ஒரு சில பெண்களுக்கு 37வது வாரத்தில் இருந்து 36வது வாரம் வரைக்குமே குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கும், குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 37வது வாரம் வந்ததுமே குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கம்மியான அளவு அவங்களால ஃபீல் பண்ணியிருக்க முடியும். இது வந்து குழந்தைக்கு கொடி இருந்தால் கூட குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கம்மியாக தெரியலாம். இன்னொரு காரணமும் இருக்குது, குழந்தை வந்து தலைகீழ திரும்பின உடனே கூட குழந்தைக்கு வந்து அசைவு வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா குழந்தையோட அசைவுக்கு தேவையான இடம் வந்து நம்மளோட கர்ப்பப்பையில் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ரீசன் நம்ம பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வந்து ரொம்ப அசாதாரணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கலாம், ரொம்ப கம்மியான அளவு இருக்கலாம். மானிட்டர் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போம்போது குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கம்மியாகவோ இல்லை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா குழந்தைக்கு கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்கள் வந்து கேட்டிருந்தாங்க, உருண்டு உருண்டு படுத்தோன்னா நம்மளுக்கு குழந்தைக்கு வந்து கொடி சுத்துமா, இதனால் ஏதாவது பாதிப்பு உண்டாகுமான்னு கேட்டு. ஆனால் எந்த இதுவும் கிடையாது. இப்போ நார்மலாகவே நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்து இடது பக்கம் தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்தினால நம்மளுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய பெரிய பெரிய நரம்புகள் எல்லாமே வலது பக்கம் தான் இருக்கும், அதனால தான் நம்மளை இடது பக்கம் படுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இடது பக்கம் படுக்கும்போது தான் குழந்தைக்கு தேவையான முழு இடமும் அதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டான பிளேஸ் வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் கர்ப்பகாலத்தில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் உருண்டு உருண்டு படுக்கும்போது குழந்தைக்கு வந்து சரியான இரத்த ஓட்டம் வந்து இருக்காது, இதனால தான் குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிடணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ நார்மலாகவே ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த உருண்டு உருண்டு படுக்கிறது, சடனாக யாராவது கூப்பிட்டோன்னே எந்திக்கிறது, இதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு சில நேரத்தில் குழந்தைய கூட நிறைய பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் கேட்டிருந்தாங்க, இப்போ கொடி சுற்றி இருந்ததுன்னா எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஆகும். என்ன காரணத்தினால நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ சிங்கிள் கார்டு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து சுற்றி இருந்ததுன்னா, அதாவது ஒரு கொடி சுற்றி இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஈஸியாகவே நார்மல் டெலிவரி ஆகிடும். இதுவே குழந்தைக்கு வந்து ரெண்டு கொடி சுற்றி இருந்தால் கூட அதுவும் ரொம்பவே நார்மலான ஒன்று தான். அப்படி இருந்தால் கூட நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் 3 கொடியோ 4 கொடியோ இந்த மாதிரி சுற்றி இருக்கும், அவங்களுக்கு தான் நார்மல் டெலிவரி ஆகிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதுவும் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.